ரசூலுல்லாஹ் ஒரு முறை மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று நபர்கள் பள்ளியை நோக்கி வருகிறார்கள். அதுல ஒருத்தர் வரும்போதே அப்படி வெளியே போயிட்டார். இன்னொருத்தர் வர்றாரு, எதுக்கு அவ்வளவு தூரம் தாண்டி போகணும், நம்ம இங்கேயே உட்காந்துக்கிறோம் சொல்லிட்டு கடைசியில இருந்துக்கிறார். ஒருவர் முன்னோக்கி வந்து இருந்து அமர்ந்து அந்த உபதேசத்தெல்லாம் கேட்கிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டு மக்களுக்கு சொன்னார்கள், இந்த மூன்று நபர்கள் குறித்து நான் சொல்றேன். மூணு பேர் வந்தாங்க பள்ளிவாசல் நோக்கி, ஒருத்தர் வந்தோடனே அப்படியே போயிட்டாரு. அந்த நபர் அல்லாஹ்வை புறக்கணித்து அந்த உபதேசத்தை கேட்க வேண்டாம் என்பதற்காக தான் சென்றார். எப்படி இந்த உபதேசத்தம் எனக்கு வேண்டாம் என்று அவர் சென்றாரோ அதே போல் அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். இன்னொருவர் தயங்கி தயங்கி, நம்ம ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும் வைக்கணும் என்று இருந்தார. அவர் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்பட்டார், அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் வெட்கப்படுகிறான். எந்த தடை இருந்தாலும், எந்த தயக்கம் இருந்தாலும் முன்னோக்கி யார் வந்தாரோ அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப கல்வியை கற்பதற்காக நாம் வருகிறோம் என்று சொன்னால், நாம் எந்த அளவிற்கு நாம் அதை நோக்கி வருகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கமான இந்த தூய இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று வாழ்ந்து வருகின்றோம். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் அல்லாஹுடைய ஆலயங்கள் திகழ்கின்றது. நாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பல பகுதிகளிலிருந்து வந்தவர்கள், சில இடங்களில் பல மொழிகள் பேசக்கூடியவர்களும் கூட சங்கமிக்கக்கூடிய இடமாக இந்த இறை இல்லங்கள் இருக்கின்றது. இந்த இறை இல்லங்கள் குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமுறையில் சொல்லும் பொழுது, அண்ணல் மசாஜிதல் இல்லா, பள்ளிகள் யாவும் அல்லாஹுக்குரியது, ஒலா ததுவும் அல்லாஹி அஹதா, அவனோடு நீங்கள் யாரையும் நீங்கள் அழைத்து விடாதீர்கள் அங்கே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த இறை இல்லங்கள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய இடமாக அல்லாஹ் ஒரு இடத்தை சொல்வதாக இருந்தால் இந்த இறை இல்லம் தான் என்று நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய நோக்கத்தையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தை இந்த இறை இல்லம் பிடித்திருந்தாலும், இறை இல்லங்கள் ஏன் இந்த பூமியில் உயர்த்தப்படுகின்றது, ஒவ்வொரு பகுதியிலும் இறை இல்லங்கள் இல்லாத பகுதி இல்லை என்ற அளவிற்கு இன்று உலகளாவிய அளவில் வியாபித்திருக்கின்றது இறை இல்லங்கள். நாம் ஒரு இடத்திற்கு குடியேற வேண்டும் என்று சொன்னாலும் கூட அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயம் எங்கே இருக்கின்றது, அருகில் இருக்கின்றதா என்பதையெல்லாம் பார்த்து குடியேறக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது. ரொம்ப விரல் விட்டு என்ன கூடிய அளவுக்கான மக்கள் மட்டும் அதை பற்றி பெரிய அளவில் கேர் எடுத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் அதிகமான இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய குடும்பத்தை ஒரு இடத்தில் தங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக அல்லாஹுவை துதிக்கின்ற ஆலயம் இருக்கின்றதா என்பதையெல்லாம் பார்த்து தான் நாம் குடியேறுகின்றோம். அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நாம் குடியமர்கிறோம். ஆனாலும் இந்த அல்லாஹுடைய ஆலயம் என்பது அவருடைய முழுமையான நோக்கங்களை, அவருடைய செயல்பாடுகளை நாம் விளங்கிக் கொள்வதில் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறோம். அல்லாஹுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டால் நம்மளுடைய நினைவுக்கு வருவது அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடம் அல்லாஹுடைய ஆலயம். ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கான இடம் அல்லாஹுடைய ஆலயம். ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தில் இரவு நேர தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் செல்லும் இடம் இறை இல்லம். இந்த தொழுகைதான் இறை இல்லத்திற்கு மிக முக்கியமானது, அது மாத்திரம்தான் என்ற சிந்தனை நம்மில் பல பேருக்கு இருக்கின்றது. அதனால தான் நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் 5 நேர தொழுகைக்கு மக்கள் வந்துடுறாங்க. ஓரளவுக்கு ஜும்மால மக்கள் கூட்டம் 5 நேரம் தொழாதவர்கள் கூட அந்த ஜும்மாவிற்கு அதிகமதிகமாக வந்து விடுகிறார்கள். சில பள்ளிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம், பிரம்மாண்டமான பள்ளிகளாக இருந்தாலும் கூட அங்கே அவர்கள் நின்று தொழுவதற்கு இடமில்லாமல் சாலைகளில் வீதிகளில் நின்று தொழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய சென்னையில நம்ம நிறைய பள்ளிகள் நம்ம சொல்லலாம், ரோட்டுக்கு வந்துருவாங்க, படிக்கட்டுல நின்று தொழுவார்கள், ரோட்டில் ஒரு பேப்பரை விரிச்சு விரிப்பை விரித்து தொழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தின் மூலமாக நபியலார் அவர்கள் இந்த பள்ளி எதற்காக எல்லாம் பயன்படுகின்றது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு கிராமவாசி அது பள்ளி என்று அதை அறியாமல், அதனுடைய அந்த புனிதத்துவத்தை அறியாத ஒரு கிராமவாசி என்ன செஞ்சாருன்னா, அங்கே வந்து சிறுநீர் கழிச்சிடுறார். கிராமவாசியை அழைத்து நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது சிறுநீர் கழிப்பதற்கான இடம் இல்லை, அசுத்தம் செய்வதற்கான இடம் அல்ல என்று சொல்லிவிட்டு, இது என்ன இடம் தெரியுமா என்பதை நபியலார் அவர்கள் விளக்குகிறார்கள். இன்னமாகிய லி திக்ரில்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான இடம் இது.
ஓ சலாதி அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம் இது. ஓ கிராஅத்தில் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேத வரிகள் ஓதப்படக்கூடிய இடமாக இது இருக்கின்றது என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த இறை இல்லங்கள் எதற்காகவெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்தால் அறிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அந்த பள்ளிகள் உயிரோட்டமாக ஆகக்கூடிய அளவிற்கு நம்மால் நம்முடைய இறை இல்லங்களை மாற்ற முடியும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூலுல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சபையில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வருது, முலர் குலத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். ரொம்ப கைசேதமான நிலையில அந்த செய்தியில வருது, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக செருப்பணியாதவர்களாக பரட்டை தலைகளோடு அவர்கள் அங்கே சபைக்கு வருகிறார்கள். உடனடியாக நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து கண்கள் சிவந்து போய் வீட்டுக்கு போறாங்க, ஒளி செஞ்சுட்டு வர்றாங்க. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள், பாங்க் சொல்லுங்க, தொழுகைக்கான அழைப்பை கொடுங்க, இகாமது சொல்லுங்க என்று. தொழுகை முடித்ததற்கு பின்னால் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயே எந்திரிச்சு நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். அது ஜும்மா அல்ல, ஒரு நேர தொழுகை. தொழுகை முடிஞ்சோன்னு ரசூலா எந்திக்கிறாங்க, ரெண்டு இறை வசனங்களை ஓதுகிறார்கள். யா யுஹன் நாஸ் இத்தகூர் அப்பக்கும் உள்ளதை ஹலக்ககும் இன்னம் வாஹிதா ஓ ஹலக்கமின்ஹா சௌஜஹா ஓ பஸ்தமின்ஹுமா ரிஜாலன் கசீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா என்ற சூரத்து நிசாவுடைய முதல் வசனத்தை ஓதுகிறார்கள். அடுத்ததாக 59வது அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தந்துர் நஃப்ஸம் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ, நாளைக்கு என்று நீங்கள் எதை சேமித்து வைத்தீர்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த கூட்டத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று நபிகளார் அவர்கள் அங்கே அந்த மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இந்த உபதேசத்தை கேட்ட அருமை தோழர்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தங்கத்திலிருந்து வெள்ளியிலிருந்து வேரித்தம்பளத்திலிருந்து கோதுமையிலிருந்து எல்லாம் கொண்டு வந்து அதுல ஒரு அன்சாரி தோழர் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னதற்காக அந்த கூட்டத்தினுடைய நிலைமையும் அறிந்து தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு வருகிறார். தூக்க முடியாம கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய செய்தியை நாம் பார்த்தோம். அப்ப அந்த பள்ளி எதற்காக நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உதவி என்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய களமாக அந்த நேரத்தில் இறை இல்லத்தை பயன்படுத்தியிருக்கிறார் என்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் ஏதோ கேட்டு வந்தாங்க கொடுப்போம் அப்படி மட்டும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியினுடைய விளைவால் பல இடங்களிலிருந்து ஜக்காத்து பொருட்கள் எல்லாம் வரும். ஒவ்வொரு பகுதியாக அங்கே ஆளுநர்கள் நியமிப்பார்கள், அவர்கள் ஜக்காத்தை வசூல் செய்து மதீனாவுக்கு கொடுத்துவிட வேண்டும். அப்படி ஒரு முறை பஹ்ரைனிலிருந்து ஏராளமான செல்வங்கள் வருகின்றது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை என்ன சொல்றாங்கன்னா, இதை இந்த பள்ளியில நீங்க கொட்டுங்க, அந்த பொருளாதாரத்தை கொண்டு போய் வைக்கக்கூடிய இடமா கிடங்காக எதை நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறார்கள், இறை இல்லத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அந்த பொருட்குவியலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாரையெல்லாம் நபியலார் அவர்கள் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பொருட்களிலிருந்து அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். பள்ளிவாசலிலிருந்து ஒருவர் அம்பு இருக்குல்ல, வில்லு வில்லுக்காக பயன்படுத்தக்கூடிய அம்பு, அந்த அம்பை வந்து தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ இந்த அந்த அம்பை கொடுக்கறதா இருந்தால் இந்த முனையை வந்து கூர்மையாக இருக்கும், அதை வந்து மறைச்சிக்கிட்டு திருப்பிட்டு நீ கொடு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இப்படி இந்த பள்ளியை தேவையை நாடி வரக்கூடியவர்களுக்கான ஒரு சரணாலயமாக இந்த பள்ளிகள் ஆக்கப்பட வேண்டும். தேவைக்கு வரக்கூடியவர்கள் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கஜானாவாக இந்த பள்ளிகள் உருவாக வேண்டும், மாற வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளி என்பது ஏதோ நம்ம ஜும்மால ஒண்ணு கூடுறோம், மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்ன பிற நேரங்களிலும் இந்த மார்க்கத்தை கற்கக்கூடிய இடமாக களமாக தளமாக இந்த பள்ளிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அப்படியான நிகழ்வுகள் ஏராளமாக நடந்திருக்கின்றது. நபிகளார் அவர்கள் ஒரு முறை சூரத்துல் பக்ராவுல வட்டி தடை செய்ததை குறித்து ஒரு வசனம் வருகின்றது. நபிகளார் அவர்கள் உடனடியாக ஹரஜ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க. ஃபகராஹுன்ன அலன்னாஸ், மக்களுக்கு அந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். வட்டி தடுக்கப்பட்ட அந்த வசனத்தை நபிகளார் அவர்கள் அந்த ஓதி காட்டிய இடம், மக்களுக்கு கல்வியை போதித்த இடமாக இந்த மஸ்ஜிதை நபிகளார் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். மது குறித்த தடையையும் நபிகளார் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவிப்பு செய்தார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளியை பொறுத்தளவில் நம்ம மார்க்கத்தை கற்பதற்கு ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் எண்ணம் வரும், ஆசை இருக்கும், ஆனால் அதற்கான சூழல் இல்லை இருக்கு, அதில் ஏதாவது ஒரு தடையை நம்ம சந்திப்போம். அது குறித்து நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹ் ஒரு முறை மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று நபர்கள் பள்ளியை நோக்கி வருகிறார்கள். அதில் ஒருத்தர் வரும்போதே அப்படி
டேக் டைவர்ஷன் போட்டு வெளியே போயிட்டார். இன்னொருத்தர் வர்றாரு, எதுக்கு அவ்வளோ தூரம் தாண்டி போகணும், நம்ம இங்கேயே உட்காந்துக்கிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் இருந்துக்கிறார். ஒருவர் முன்னோக்கி வந்து இருந்து அமர்ந்து அந்த உபதேசத்தெல்லாம் கேட்கிறார். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டு மக்களுக்கு சொன்னார்கள், இந்த மூன்று நபர்கள் குறித்து நான் சொல்கிறேன். மூணு பேர் வந்தாங்க பள்ளிவாசல் நோக்கி. ஒருத்தர் வந்தோடனே அப்படியே போயிட்டாரு, அல்லாஹும் அவரை புறக்கணித்து விட்டான். அந்த நபர் அல்லாஹுவை புறக்கணித்து அந்த உபதேசத்தை கேட்க வேண்டாம் என்பதற்காக தான் சென்றார். எப்படி இந்த உபதேசத்தம் எனக்கு வேண்டாம் என்று அவர் சென்றாரோ அதே போல் அல்லாஹும் அவரை தேவையில்லாதவராக அவரை ஆக்கிவிட்டான். இன்னொருவர் தயங்கி தயங்கி நம்ம ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும் வைக்கணும் என்று இருந்தார, அவர் அல்லாஹுடைய விஷயத்தில் வெட்கப்பட்டார், அல்லாஹும் அவருடைய விஷயத்தில் வெட்கப்படுகிறான். எந்த தடை இருந்தாலும் எந்த தயக்கம் இருந்தாலும் முன்னோக்கி யார் வந்தாரோ அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப கல்வியை கற்பதற்காக நாம் வருகிறோம் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு நாம் அதை நோக்கி வருகிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியை விசாரணை நடத்தக்கூடிய விசாரணை மன்றமாக அந்த பள்ளியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தபூக் யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நடந்த ஒரு யுத்தம் தபூக் யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. அதில் போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு பின்னாடி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் குறித்த விசாரணையை மஸ்ஜித் நபவியில் வைத்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த இறையல்லங்கள் உறைவிடம் இல்லாதவர்களுக்கு தங்குமிடமாக நிறைய நேரங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக நாம் சொல்வதாக இருந்தால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் இந்த பள்ளி எந்த அளவிற்கு அவர்களும் அந்த பள்ளியும் சேர்ந்து பயணித்திருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நமக்கெல்லாம் கூட ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த கிதாபை எடுத்தாலும் எந்த செய்தியை எடுத்தாலும் இந்த செய்தியை அறிவித்தவர் அபு ஹுரைரா, அபு ஹுரைரா, அபு ஹுரைரா என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர்கள் அதிகமாக இந்த ஹதீஸ்களை அறிவித்ததில் பயன்படுத்தப்படுகின்றது. அப்படி அவர் என்ன செய்திருக்கிறார், எதனாலே அவரால் இப்படி செய்ய முடிந்தது, இந்த நமக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் அன்றைய காலத்தில் இருந்த சகாபாக்களுக்கும் இருந்தது. அப்போ அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நீங்கள்லாம் வேலைக்குன்னு நீங்கள் போயிருவீங்க, ரசூலுல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி வந்தாலும் என்னிடமிருந்து தப்பாத அளவிற்கு நான் பள்ளியோடு தொடர்பை நான் ஏற்படுத்தி கொண்டேன், நபிகளார் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நான் மனநமிட்டு வைத்திருந்தேன் என்று அவர்கள் சொல்வார்கள். இறை இல்லம் என்று சொன்னால் அதை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கெல்லாம் அது உன்னதமான ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதற்கான செய்தி தான் இது. அதிகமான பள்ளி தொடர்பை அவர் ஏற்படுத்திக் கொள்வதனால் அதன் மூலமாக தன்னுடைய மார்க்க அறிவையும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதையும் அல்லாஹ்வுடைய வேத வரிகளை அதிகமாக ஓதுவதில் அவர் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இந்த இறை இல்லங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். நம்மளுடைய அந்த இஸ்லாமிய வரலாற்றை சொல்லும் பொழுது திண்ணை தோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திண்ணை தொடர்னா யார், மஸ்ஜிது நபவியில் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம்லாம் இல்லாமல் அங்கே இருந்தார்கள், அவங்களுக்கு அங்கே தான் தங்குறதுக்கான இடம். அதே மாதிரி காரிகள் இருந்தார்கள், குர்ராக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, குரானை மனநமிட்டவர்கள். அவர்கள் செஞ்ச வேலை என்ன, இந்த பள்ளி அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்று கேட்டால், நைட்டு நேரங்களில் அல்லாஹுடைய வேத வரிகளை அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஓதிக்கொள்வார்கள், ஓதி கொடுத்துக் கொள்வார்கள். பகல் நேரங்களில் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அவர்களுக்கு தேவையான அந்த தண்ணீரை இறைத்து கொடுப்பார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இறை இல்லங்கள் ஏராளமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ஆலயம் மருத்துவமனையாக கூட பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகல் போரின் போது அவங்களுக்கு காயம் ஏற்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சாதி இப்னு முஆதை நாம் நலம் விசாரி அடிக்கடி நம்ம நலம் விசாரிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே மஸ்ஜித் நபவியில ஒரு பகுதியை அவருக்காக ஒதுக்கி கொடுத்து விட்டு அங்கே அவரை தங்க வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான மருந்து கொடுக்கிறது, வைக்கிறது, வாங்குறது அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கும் தான் அதிகமாக சென்று அவரை நலம் விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சாதி இப்னு முஆத் அவர்கள் காயப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவமனையாக இந்த இறை இல்லம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நபியல்லாருடைய காலத்தில் அந்த இறை இல்லங்கள் அதனுடைய வளாகத்தில் வீர விளையாட்டுகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது, போர் பயிற்சிகள் எல்லாம் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் அதிகமாக தெரிஞ்ச செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா ஐஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க, இப்படி அபிசீனாலேருந்து சில வீரர்கள் வந்திருக்கிறாங்க, வா ரெண்டு பேரும் போய் பார்ப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் வருவார்கள். நபிகளாருடைய அந்த தோளில் ஐஷா ரலியல்லாஹு அவருடைய அந்த கண்ணத்தை வைத்து பார்ப்பாள் என்ற செய்தி நம்ம கேட்டிருப்போம். பார்ப்பாங்க, அப்புறம் போதுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க, போது வாங்கணும்னு அப்புறம் வந்துருவாங்க.
இப்படி வீர விளையாட்டுகள் போர் பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய இடமாகவும் அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நபியாருடைய காலத்தில் ஏராளமான போர்கள் நடந்திருக்குது. அந்த போர்ல சில கைதிகளையும் பிடிக்கப்பட்டு வருவார்கள். அந்த கைதிகளை கட்டி வைக்கக்கூடிய சிறைச்சாலையாகவும் அல்லாஹ்வுடைய ஆலயம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நஜித் பகுதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு படையை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கைது செஞ்சு கூட்டு வர்றாங்க. அவருடைய பெயர் வந்து சுமாமா இப்னு உசால். அவரை மஸ்ஜித் நபவி தூணில் கட்டி வைக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, உன் விஷயத்தில் நான் என்ன செய்வேன் நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கொண்டுட்டீங்கன்னா கொள்ளுவதற்கு தகுதியான ஆளை தான் நீங்கள் கொள்றீங்க. உங்களுக்கு நான் கட்டுப்படலை, போரில் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறேன். கொள்ளுவதற்கு தகுதியான ஆளை தான் நீங்கள் கொள்றீங்க. மன்னிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனைத்தான் நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள். நீங்கள் என்ன மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டவனாக இருக்கிறேன், இருப்பேன். ரசூலுல்லாஹ் பேசாமல் போயிடுறாங்க. ரெண்டாம் நாள் வர்றாங்க கேட்குறாங்க, மூணாம் நாள் வர்றாங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு சரி அவரை அவுத்து விட்டுருங்க அப்படின்னு சகாபாக்களுக்கு சொல்கிறாங்க. அந்த சுமாமா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளியே போய் ஒரு பேரித்தன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை இதனுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா ஓ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு என்ற அந்த திருக்கலிமாவை சொல்லிவிட்டு நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் சில விளக்கங்களை சொல்கிறார். யார் சூழலா, இந்த உலகத்தில் எனக்கு முகங்களில் பிடிக்காத முகம் உங்களுடைய முகம், ஆனால் இப்போது எனக்கு பிடித்த முகங்கள் முகம்தான் அதிகமாக பிடித்தவை முகமாக இருக்கின்றது. இந்த ஊர் எனக்கு பிடிக்காத ஊராக இருந்தது, ஆனால் இப்போ இதுதான் எனக்கு பிடித்த ஊராக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்லி இந்த மக்களால் ஏற்று நடக்கக்கூடிய இந்த மார்க்கம் தான் எனக்கு பிடிக்காத மார்க்கமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது இந்த மார்க்கம் தான் நான் நேசிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது என்று அந்த சுமாமா அவர்கள் சொன்னால் என்று செய்தியை பார்க்கும். இந்த மூன்று நாள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மூணு நாள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய இஜ்திமா நடத்தல, மூணு நாள் பெரிய மாநாடு நடத்தல. ஒட்டுமொத்தமாக சகாபாக்கள் மூணு நாளும் எல்லாரும் எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு பள்ளிக்கு வந்துடுங்க, எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லலை. மூன்று நாளில் அவர்கள் மனம் மாறுவதற்கான காரணங்கள் அந்த ஹதீஸிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது வழக்கமான நிகழ்வுகள் தான் அங்கே நடந்திருக்கு. அஞ்சு நேரம் தொழுகைக்கு பாங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. சகாபாக்கள்லாம் வர்றாங்க, தொழுகிறாங்க, போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன பள்ளிகள் எப்படியெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றது என்று நான் தொகுத்தேனே அத்தனையும் அங்கே நடைபெற்றிருக்கின்றது. அதை அவர் பார்த்திருக்கிறார். பார்த்ததினால்தான் அந்த மூன்று நாளில் அவரிடமிருந்து மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் நடந்திருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படித்தான் அந்த மூணு நாள் ரசூலா எந்த உரையும் நிகழ்த்தல வழக்கமாக நடக்குது. சகாபாக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஓய்வு நேரங்களில் பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள், நபிகளாரோடு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட சில நிறைய பழக்கங்களே இருக்குது. காலையில் சுபூவில் தொழுத உடனே பள்ளியில் உட்காந்துக்குருவாங்க, கேட்பாங்க இன்னைக்கு யாராவது கனவு கண்டீங்களாப்பா, இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொன்ன கனவு விஷயங்கள்லாம் இருக்குது. யாராவது கனவு கண்டாங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ பள்ளி என்பது காலை முதல் இரவு வரை எந்த வகையிலெல்லாம் இயங்க வைக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை இயங்க வைத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் மூன்று நாளில் எந்த விதமான தாவாவும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் செய்யாமல், நீ என்ன நினைக்கிறேன்னு அவர்கிட்ட அவர் என்ன நினைக்கிறேன்னு மூன்று நாள் கேட்டு அதற்கு பின்னால் எந்த ஒன்றும் இல்லாமல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் பள்ளிகள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். என் தொழுகை மாத்திரமல்ல, குர்ஆன் வசனங்களை ஓதுவது மாத்திரமல்ல, பள்ளிகளை முழு நேர உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ்விடத்தில் இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஏழுரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.